வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு 1.14 கணக்கை பார்க்கறதுக்கு முன்னால் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் மாணவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ கணக்கு போகலாம். ஏ ஈக்குவல் டு -2, -1, 0, 1, 2 மற்றும் எஃப் என்றது ஏயிலிருந்து பி என்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 மேல் சார்பு எனில் பிஐ காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஏலிருந்து பிக்கு எஃப்ன்றது என்ன சார்பாக இருக்கா? மேல் சார்பாக இருக்குது. இந்த எஃப்ன்ற சார்பை எப்படி வரையறை பண்ணியிருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 வரையறை பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பிஐ கண்டுபிடிக்கணும். என்ற கணம் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி வரையறுத்துருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன சார்புன்னு சொல்லிட்டாங்க? மேல் சார்புன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பியை கண்டுபிடிக்கணும். சரி, மேல் சார்புன்னா என்ன? மேல் சார்பு அப்படின்னா பியில் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் ஏல என்ன இருக்கும்? ஒரு முன்உரு இருக்கும். ஏல ஒரு முன்உரு இருக்கும். பியில் இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் ஏயில் முன்உரு இருந்துச்சு அப்படின்னா அது என்னது? மேல் சார்பு. அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே வே மதிப்பு இருக்கு இல்லையா, இந்த ஏவோட மதிப்பு என்னென்னு எடுத்துக்கணும்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இதில் பிரதிடுவோம். நமக்கு ஒவ்வொரு மதிப்பாக கிடைக்கும் இல்லையா, அந்த மதிப்பு தான் என்னது? பி. அந்த மதிப்பு தான் பி. கண்டுபிடிக்கலாமா? முதல்ல ஏ எடுத்து எழுதிடலாம். -2, -1, 0, 1, 2 எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு என்ன கொடுக்கணும்? -2 கொடுக்க போகிறோம். -2 விச் இம்ப்ளைஸ் ஸோ எஃப் ஆஃப் -2 ஈக்குவல் டு என்ன வரும்? எக்ஸுக்கு பதிலாக -2 பிளஸ் எக்ஸுக்கு பதிலாக -2 பிளஸ் 1. எக்ஸ் இருக்கிற இடத்துக்கு எல்லாமே -2 கொடுத்துருக்கோம். ஈக்குவல் டு -2 2 times 2 தடவை -2, -2 பிளஸ் 4 பிளஸ் இன்ட்டு -2 பிளஸ் 1. சரியா, 4 1 கூட்டினோம்னா 5 - 2 என்ன வந்துடும்? 3 வந்துடும். சரியா, அதுக்கடுத்து என்ன கொடுக்கணும்? எக்ஸ் ஈக்குவல் டு -1 விச் இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் -1. எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே என்ன கொடுக்க போகிறோம்? -1 கொடுக்க போகிறோம். -1 2 பிளஸ் இன்ட்டு -1 பிளஸ் 1. இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துக்கு எல்லாமே என்ன கொடுத்துருக்கோம்? -1 கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், -1 2 தடவை எழுதி பெருக்க போகிறோம். என்ன வரும்? -1 - -1 பிளஸ் 1 பிளஸ் இன்ட்டு -1. இந்த பிளஸ் 1 அப்படியே வந்துடும். இந்த -1 இந்த பிளஸ் 1 கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது? 1 மட்டும் இருக்குது. சரியா, அதுக்கடுத்து 0 கொடுக்க போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 0 விச் இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு, அப்போ இது ஃபுல்லாகவே 0. 0 ஸ்கொயர் + 0 + 1 0 ஸ்கொயர் + 0 + 1 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான், 0 - 0 ஆட் பண்ணால் 0 தான், 0 கூட 1 ஆட் பண்ணால் என்ன வரும்? 1. அப்போது இதை இது பண்ணாமல் நமக்கு என்ன வந்துடும்? 1 வந்துடும். அதுக்கடுத்து என்ன கொடுக்க போகிறோம்? எக்ஸ் ஈக்குவல் டு 1 கொடுக்க போகிறோம், விச் இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் 1. இங்கே எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே என்ன கொடுக்க போகிறோம்? 1 கொடுக்க போகிறோம். 1 ஸ்கொயர் + 1 இந்த பிளஸ் 1 அப்படியே வந்துடும். 1 ஸ்கொயர் + 1 + 1 ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 1 கூட 1 கூட்டினா 2, 2 கூட 1 கூட்டினா 3. சரியா, அதுக்கடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸ் இருக்க இடத்துக்கு என்ன கொடுக்க போகிறோம்? 2 கொடுக்க போகிறோம். அப்போ என்ன வரும்? 2 - 2 2 இந்த 1 அப்படியே வந்துடும். சரியா, எக்ஸ் இருக்க இடத்துக்கு 2 கொடுக்க போகிறோம். 2 - 2 + 2 அந்த பிளஸ் 1 அப்படியே வந்துடும். சரியா, இப்போ பாருங்கள், 2 - 2 2 4 2 2 4 + 2 + 1 கூட்டினா என்ன வரும்? 4 2 கூட்டினா 6 6 1 கூட்டினா 7. தேர்ஃபோர் பி ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பு இருக்கு இல்லையா, என்னென்னது? 3 1 1 3 7 இதான் என்னது? பியோட மதிப்பு. இங்கே பாருங்கள், என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோ அங்கே எடுத்து எழுதிடலாமா? 3, அதுக்கடுத்தது 1, அதுக்கடுத்து 1, அதுக்கடுத்து 3, அதுக்கடுத்து 7. இதான் என்னது? நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பு. இங்கே வந்து 1 வந்து 2 தடவை இருக்குது, 3 வந்து 2 தடவை இருக்குது. இந்த கணம் எழுதும்போது இந்த கணம் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு உறுப்பு 1 தடவை தான் எழுதணும். அப்போது
ஒன்று வந்து ரெண்டு தடவை இருக்குது, ஒரு தடவை எழுதுனா போதும். அதே மாதிரி மூணும் ரெண்டு தடவை இருக்குது, ஒரு தடவை எழுதுனா போதும். ஏழு ஒரு தடவை தான், ஸோ அதை அப்படியே எழுதிக்கணும். சரியா? இதான் என்னது, அவங்க கண்டுபிடிக்க சொன்ன பி. ஸோ பியோட மதிப்பு என்னது, பீன்றதுக்கான என்ன, 1, 3, 7. அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிஞ்சுது. நன்றி.